வேதத்தில் கூறப்பட்டுள்ள சில மனித உறுப்புகளை பற்றி வசன ஆதாரத்துடன் பார்ப்போம். தலை. இதற்கான ஆதார வசனம், கர்த்தர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறார். முகம். இதற்கான ஆதார வசனம், கர்த்தர் அவர் முகத்தை என்மேல் பிரகாசிக்க செய்கிறார். நெற்றி. இதற்கான ஆதார வசனம், கர்த்தர் என் நெற்றியில் அவருடைய நாமத்தை தரிப்பித்திருக்கிறார். கண். இதற்கான ஆதார வசனம், கர்த்தர் என் கண்களை கண்ணீருக்கு தப்புவிக்கிறார். செவி. இதற்கான ஆதார வசனம், கர்த்தர் நான் கேட்கும்படி என் செவிகளை கவனிக்கச் செய்கிறார். வாய். இதற்கான ஆதார வசனம், கர்த்தர் என் வாயை நன்மையால் திருப்தியாக்குகிறார். உதடுகள். இதற்கான ஆதார வசனம், கர்த்தர் என் உதடுகளை பரிசுத்தப்படுத்துகிறார். நாவு. இதற்கான ஆதார வசனம், கர்த்தர் எனக்கு கல்விமானின் நாவை தருகிறார். கழுத்து. இதற்கான ஆதார வசனம், கர்த்தர் கழுத்திலிருந்து என் நுகத்தை நீக்குகிறார். தோல். இதற்கான ஆதார வசனம், கர்த்தர் என் தோள்களை சுமைக்கு விலக்குகிறார். கை. இதற்கான ஆதார வசனம், கர்த்தர் என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். விரல்கள். இதற்கான ஆதார வசனம், கர்த்தர் என் விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். மார்பு. இதற்கான ஆதார வசனம், கர்த்தர் எனக்கு நீதியின் மார்க்கவசத்தை தருகிறார். வயிறு. இதற்கான ஆதார வசனம், கர்த்தர் என்னை திருப்தியாக போஷிக்கிறார். முதுகு. இதற்கான ஆதார வசனம், கர்த்தர் என் பாவங்களையெல்லாம் அவர் முதுகுக்கு பின்னாக எரிந்துவிட்டார். இடுப்பு. இதற்கான ஆதார வசனம், கர்த்தர் எனக்கு சத்தியம் என்னும் அரைக்கட்சியை உடுத்துவிக்கிறார். முழங்கால். இதற்கான ஆதார வசனம், கர்த்தர் என் முழங்கால்களை அவருக்கு முன்பாக முடங்கச் செய்கிறார். கால்கள். இதற்கு ஆதார வசனம், கர்த்தர் என் கால்களை இடறலுக்கு தப்புவிக்கிறார். பாதம். இதற்கான ஆதார வசனம், கர்த்தர் என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களை தம் கைகளில் சுமந்து போகச் செய்கிறார். எலும்பு. இதற்கான ஆதார வசனம், கர்த்தர் என் எலும்புகளெல்லாம் நினமுள்ளதாக்குகிறார். மாமிசம். இதற்கான ஆதார வசனம், கர்த்தர் என் மாமிசத்தை நம்பிக்கையோட தங்கியிருக்க செய்கிறார். ஆத்துமா. இதற்கான ஆதார வசனம், கர்த்தர் என் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிக்கிறார். இருதயம். இதற்கான ஆதார வசனம், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். ஆவி. இதற்கான ஆதார வசனம், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். சிந்தை. இதற்கான ஆதார வசனம், கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. வேதத்தில் கூறப்பட்டுள்ள சில மனித உறுப்புகளை பற்றி தற்பொழுது பார்த்தோம். மீண்டும் வேறொரு வேதாகம துணுக்கு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸ் உங்க டிவியில பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.